ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 60 வயசானாலும் நம்ம முடியை நரைக்காமல் நல்லா நீளமாகவும் நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிற ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் செலவே இல்லாமல் நம்ம ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க ரைஸ் வாட்டரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இதை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனாவில் ஹங்லோ அப்படிங்கிற வில்லேஜில் வந்துருக்கிற எல்லா பெண்களுக்குமே முடியோட நீளம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 அடிக்கு குறையாமல் தான் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற ஒரே ஒரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் தாங்க. அதுவும் அவங்க 3 days once வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நான் சாப்பாடு செய்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் எந்த வகையான அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா அரிசி நல்லா ஊறி நல்லா நொதிச்சு வர அளவுக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் அதை யூஸ் பண்ணுறது கரெக்டான ஸ்டேஜு. நீங்கள் இந்த அரிசி தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 24 hoursக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அரிசியை ஊற வச்சுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லிக்கு வந்து அரிசி ஊற வைப்பீங்கல்ல, அந்த அரிசி தண்ணியை கூட நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைப்போம், அதுக்காக தான். நீங்கள் வந்து யோசிக்கலாம் எப்படி ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணுறதுனால வந்து இந்த அளவுக்கு முடி வளரும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ரைஸ் வாட்டரில் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேரோட ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாக வந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் பி அண்ட் இ இருக்குது. இது ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ் ஆகிறது. இதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம், ஏன்னா தூசி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதுக்காக தான். இதை நம்ம 500 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அடுத்தது 24 hours கழித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரிசி வந்து நல்லா ஊறிட்டு ஒரு மாதிரி ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கும். அடுத்தது நாம் இந்த அரிசி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரிசி தண்ணியை வடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். அதுலேருந்து நான் பாட்டிலில் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அரிசி தண்ணியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடையில் தனியாக விற்குது, இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு முடியை இந்த மாதிரி தனியாக ஸ்கேல்ப்பு தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு பிரித்து விட்டுக்காங்க. அடுத்தது இந்த ஸ்ப்ரே பாட்டிலை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அரிசி வாட்டரை அதில் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். அரிசி தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்பில் பாடுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். இந்த ரைஸ் வாட்டரை முடியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம முடி வந்து நல்லா டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும், நம்ம ஹேர் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் முக்கியமாக முடியோட எண்டில் வர டேமேஜை வராத மாதிரி இது வந்து பாதுகாக்கும். இந்த ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு உங்களோட ஹேர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைஸ் வாட்டரை அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 hour கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பிள்னால் சீகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.